ஜெயலலிதாவின் திடீர் மறைவு, பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு போன்ற காரணங்களால் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தால் அக்கட்சியின் முக்கிய பேச்சாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்து கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். சசிகலாவை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாமல் வெறும் தோழியாக மட்டுமே நடத்தி வந்தார் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதா மறைந்து ஒரு மாத காலம் ஆவதற்குள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சசிகலா அடுத்ததாக முதல்வர் பதவிக்கும் காயனகத்துவதாக தெரிகிறது. சசிகலா தலைமையில் இருக்க விரும்பாத கட்சி தொண்டர்கள் அவரின் உருவப்படம் உள்ள பேனர் கிழிப்பு உட்பட பல்வேறு வகையில் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். தொண்டர் ஒருவர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் விஷம் குடித்தார். தொண்டர்களைப் போலவே கட்சியில் ஓரளவுக்கு அறிவார்ந்து யோசித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய தமிழ் இலக்கியம் அறிந்த பல விஐபி பேச்சாளர்களும் கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். ஜெயலலிதாவுக்காகவும் அதிமுக வெற்றிக்காகவும் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகர் ஆனந்த்ராஜ் ஜெயலலிதா இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க முடியவில்லை என கூறி கட்சியை விட்டு வெளியேறி விட்டார். மற்றொரு முக்கிய பேச்சாளரான நடிகை விந்தியாவுக்கும் சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்திருப்பது அதிருப்தியாக இருக்கிறதாம். அதனால் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் எதிர்த்து பேசாமல் உள்ளாராம். அதே நேரம் ஆதரவு தெரிவித்தும் அவர் எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்கிறார்கள். இந்நிலையில் கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் கட்சியை விட்டு விலகிவிட்டார். இவர் மதிமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த போது அவருக்கு இன்னோவா கார் ஒன்றை ஜெயலலிதா பரிசாக வழங்கினார். அவர் மறைவுக்கு பின் அதிருப்தியில் இருந்த நாஞ்சில் சம்பத் கட்சி அலுவலகத்தில் நேற்று இன்னோவா காரை ஒப்படைத்தார். சசிகலாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முதன்மை பேச்சாளர்களில் ஒருவரான சிதம்பரம் ஜெயவேல் அக்கட்சியில் இருந்து வெளியேறியுள்ளார். அத்துடன் எம்ஜிஆருக்கு ஒரு சின்னம்மா இருக்கிறார் என்பதை தற்போதுதான் பன்ருட்டியார் சொல்லிதான் தமக்கு தெரியும் எனவும் அவர் கிண்டலடித்துள்ளார். ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே ஊழலும் முறைகேடும் தலைவிரித்து ஆடுகிறது என கூறி இலக்கியவாதியும் அதிமுக எம்எல்ஏவாகவும் இருந்தவருமான பழக்கருப்பையா அதிமுகவை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். கருணாநிதி காலத்து கசப்புகளை மறந்துவிட்டு ஸ்டாலின் தலைமையில் தமிழ் இலக்கிய ஆளுமையாளர்களும் பேச்சாளர்களும் திமுகவில் தொடர்ந்து இணைய வாய்ப்புள்ளது. நாஞ்சில் சம்பத்தும் அந்த பாதையையே தேர்ந்தெடுப்பார். திமுகவின் தலைமை மாறியது, கூடுதலாக பேச்சாளர்களை ஈர்க்க உள்ளது. அதிமுக தலைமை மாறியது, இழக்க வைக்க உள்ளது என்கிறார்கள் அக்கட்சி வட்டாரத்தில். சசிகலா இருந்தா அதிமுக கட்சியே இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.